சித்தர்கள் புகழ்பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து உடல் எடை குறைவு காரணமாக கன்னங்கள் ஒட்டி போதல், தேக மெலிவு, நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு இது போன்ற உபாதைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு வந்து உடல் பருமனாகவும் உடல் வந்து நல்ல போஷாகவும் சத்துள்ள உடம்பாக நம்ம எப்படி வந்து என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படின்றது நம்ம சேனலில் கூற இருக்கோம். அதற்கு வந்து நிலப்பனை கிழங்கு வந்து நல்ல ஒரு மருந்து. நிலப்பனை கிழங்குடன் அதனுடன் சேர்த்து நம்ம வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு, பனங்கிழங்கு இந்த மூன்று வித கிழங்குகளையும் வந்து நம்ம வந்து நல்லாக அதாவது கிடைக்கும் காலகட்டங்களில் சேகரித்து அதை வந்து பொடியாக நெருக்கி வெயிலில் காய வைத்து உலர்த்தி அதை சூரணமாக செய்து வைத்து கொண்டு காலை மாலை பசு நெய்யில் அல்லது வெண்ணெயில் அல்லது மோரில் வந்து குடிச்சு வந்தோம்னாக்கா தேகத்தில் ஏற்படக்கூடிய பலகீனம், நரம்பு தளர்ச்சி இது போன்ற உபாதைகளிலிருந்து நம்ம மீளலாம். உடம்பு வந்து நல்ல பூரிப்படையும் நல்ல ஒரு சத்தான போஷாக்கான கிழங்குகள் இது மூன்றும். இது வந்து ஒரு எளிமையான மருத்துவமுறை, நம்மளே வீட்டில் நாமே செய்து கொள்ளலாம். இந்த மருத்துவமுறையை வந்து நம்ம கையாண்டு உடல் பருமனுக்கு நல்ல ஒரு மருந்து. மெலிவாக இருக்கிறவங்க அதாவது நாள்பட்ட உடல் மெலிவு, உடல் பலகீனம் உள்ளவர்களுக்கு நல்ல சிறப்பான மருத்துவ முறையை வந்து நம்ம சேனலில் கூறியிருக்கோம். இதை பார்த்து எல்லோரும் பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.